ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஜின்னோ சியோலாவை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ண உடனே கிஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸராக வரான்ல. அவளும் வந்து கிஸ் பண்ண போகிறான்னு சொல்லி கண்ண முடி இருக்கமா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. பார்த்து அவன் அழகாக அவளோட ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். இந்த ரொமான்டிக்கான ஒரு ப்ரெஷியஸான மொமெண்ட்டை ஜின்னு அங்கேருந்து பார்த்து கோவப்பட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜின்னு சியோலாவை பார்த்து ஓட்டிகிட்ருக்கான். கன்ஃபியூஸ் பண்ணும்போது டக்குன்னு பண்ணிவிட்டு இப்போ நான் இவ்வளோ வெக்கப்பட்டுருக்கேன், என் ஃபேஸை கூட பார்க்காம அந்த பக்கம் திரும்பிட்டுருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அவனும் நான் அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேனா ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லி அதுக்காக தான் அவசரப்பட்டு ரெஸ்பாண்ட் பண்ணியா அப்படின்லாம் சொல்லி கேட்குறான். அவ்வளோ பதிலே சொல்லாமல் உட்காந்துருக்க. அப்போ அவனோ பேசிக்கிட்டே போகிறான், நீ அதில் ஷுவராக தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க சியோலாவும் எனக்கு நிஜமாவே ஏதோ ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனோ, சரி உன்னோட ஹஸ்பண்டோட நீ ப்ராப்பராக பிரேக்கப் பண்ணுறதுக்கு உனக்கு துணையாக நான் கூடவே இருக்கேன், லைஃப் ஃபுல்லாக உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் கூடவே இருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறான். இது எல்லாத்தையும் கேட்குற ஜினுவோ செம்ம கோவப்பட்டுட்டு அவனோட ஆஃபீஸ் ரூம் வந்து அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக தூக்கி போட்டு உடச்சி ஒரு மாதிரி ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கன் அண்ட் சேடாகவும் உட்காந்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு கோபம் வேற வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. இந்த பக்கமா சியோலாவும் நம்ம ஜின்னும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சியோலாக்கும் சந்தோஷம் தாங்கலை, இந்த மாதிரி கிம்ச்சி எல்லாம் நான் பண்ணதே கிடையாது என் லைஃப்ல, எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஆனா எனக்கு ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஜின்னும் ஆக்சுவலா நான் இந்த வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட ஸ்பெண்ட் பண்ற இந்த மொமெண்ட் சீக்கிரமே முடிய போதில்ல, இன்னும் கொஞ்சம் டிஷஸ் தான் இருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு அப்படின்லாம் சொல்றவன். நீ நிஜமாவே உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல, நான் உனக்கு லைஃப் ஃபுல்லா சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவகிட்ட ரொம்பவே ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்கப்போ தான் அங்கே ஜின்னு வரான். ஸோ அவனும் உனக்கு வேலை முடிஞ்சிச்சா வா, உன்னை கொண்டு போய் உன்னோட ஜாப்ல ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சியோலாவும் ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்டு இருக்கப்போ ஜின்னும், நீ போகிற இடத்துக்குலாம் வரது நீ எப்போ ஸ்டாப் பண்ண போற, எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், உனக்கும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல, ஜின்னும் லவர்ஸ்க்கு நடுவில் சண்டை வரது வாய் நிறைய ஜாஸ்தி தான், ஸோ நீ ஏன் நடுவில் வர அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுவை கொஸ்டின் பண்ணுறான். சியோலாவோ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்பட ஜின்னு உடனே, நீ அந்த காரை எடுத்துட்டு கம்மன் இருந்திருந்தா நான் ஒழுங்காக இருந்திருப்பேன், அந்த காரை நீ ட்ராப் பண்ண விஷயம் தெரிய வந்து தான் என் பொண்ணாட்டி பாவம் நைட்டு தனியாக இருக்காலே கஷ்டப்படுவாளேன்னு சொல்லிட்டு அதிரி அடிச்சு இங்கே ஓடி வந்து பார்த்தா நீங்கள் உன்னோட வேலையை வச்சுட்டு இன்னொருத்தவனுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்ல, ஜின்னோ ஜின்னு கூட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு சியோலாவை ஏதோ காரணம் சொல்லி ஸ்டோர் ரூம் கிடப்புறான். அப்போ சியோலாவோ போகிறதுக்கு முன்னாடி ஜின்னு கிட்ட, இங்கே வரதுனால உன்னோட ஹார்ட் தான் பிரேக் ஆகும், பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டல, இனிமே இங்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்கே வரதுனால அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு அப்படின்னு ஜின் சொல்லிட்டு, நீங்கள் இருந்து கிளம்பு அவளை ஜாப்ல நான் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். ஜின்னு ஓ அது போலியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே டேரா போட்டுடுறான். நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட காரில் தூங்கிக்கிட்டே அவங்க எழுப்ப எழுப்ப வந்து ஏதோ தூக்கத்தில் பெணாத்திட்டு இருக்கா. அப்போ திடீர்னு கண் விழிக்கிறப்போ நம்ம ஹீரோவும் தூங்கிட்ட மாதிரி பிரிட்டன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அது தெரியாமல் நான் என்ன தூக்கத்துலலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன், ஐயோ இவன் கேட்டிருப்பானான்னு தெரியலையே, தூங்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிட்டன் பண்ணுற நம்ம ஹீரோ தூங்குறானா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்புறம் அவளோ முடிச்சிருக்கப்பெல்லாம் ரொம்பவே கிரம்பியான ஒரு ஆள் மாதிரி இருந்துட்டுருக்கிறது, ஆனால் தூங்குறப்ப எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்க, ஒன்றை போய் நான் எப்படி தான் மூணு முறை நீனு தெரியாமலே திரும்ப திரும்ப லவ் பண்ணி ரிஜெக்ட் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனோட ஃபேஸை க்ளோஸராக வந்து பார்க்க நம்ம ஹீரோவும் சடார்னு கண்ணை ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கும் நம்ம ஹீரோயின் பேசினதெல்லாம் கேட்டு சிரிப்பாக அட்டக்க முடியலை, ஒளிந்து ஒளிந்து சிரிக்க அவளோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவனும் தூக்கத்தில் புலம்புனது எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணி அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒரு வழியாக வீட்டுக்கு நடந்து வராங்க. அப்போ நம்ம ஹீரோவும் நீ உள்ளே போனா போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நீ போ நீ போன்னு சொல்லி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கப்போ தான் ஹீரோயினோட தங்கச்சி அங்கே வரா. நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்குன்னு நினச்சி வந்தேன், இப்போ தான் தெரியுது கான்ட்ராக்ட் என் கூட சைன் பண்ணது என் அக்காவை டேட் பண்ணுறதுக்கு தானா அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ ஹீரோவை டீஸ் பண்ணிக்கிட்டே எங்கள் அம்மா கிட்ட சொல்லாமல் விட மாட்டேன், அம்மா அப்பா சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட எங்கள் அம்மா அப்பா பார்க்கறதுக்கு முன்னாடி நீ போ, அதுதான் உனக்கு நல்ல சான்ஸ் அப்படின்னு ஹீரோவை துரத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் போறவன் திரும்பி வந்து அந்த குட்டி தங்கச்சியை பார்த்து, நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்க, இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ஓடி வரவங்க அப்பாவோ, என் பொண்ணுங்களை அவன் இழுக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஒரு கோடையை வச்சு போட்டு சாத்து சாத்துட்டு சாத்தி எடுக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அடிக்காதீங்கப்பா அடிக்காதீங்கப்பா அவன் என் பாய் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு கத்திட்டுருக்கான். அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வழியாக பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவோ கோவத்தோடவே, என்னது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார் நான் உங்கள் சின்ன பொண்ணுக்கு வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணது உண்மை தான், ஆனால் உங்களோட ரெண்டாவது பொண்ணை டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். வீட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க சின்ன பொண்ணும் அவனை கொடன்னு கொடைஞ்சிட்ருக்கா. ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணீங்க, எங்கள் அக்காவுக்கு என்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிங்களா இல்லை என்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் அக்காவை மீட் பண்ணிங்களா, என்ன ஏதுன்னு பிச்சு பிடுங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் ஐயோ ஹாலில் அவன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவானே, அவன் நிஜமாவே ஒரு ஷையான பர்சன் ஆச்சு, அவனை தனியாக விட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கனே அப்படின்னு அங்கேயே தலையை நீட்டிகிட்டு இருக்கா. அவங்க அப்பாவோ அங்கே வந்து, சாரி நான் அவனை அடிச்சிட்டேன், நாளைக்கு வேலைக்கெல்லாம் போகணும்ல அதனால் உனக்கு பெயின் இல்லாமல் இருக்கணும், வா நான் உனக்கு பேண்டேட்லாம்
போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுறாங்க. அவனும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அப்பா என்ன இப்படி பண்ணிட்டுருக்காரு, அவன் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்கே போக அவங்க அம்மாவை அவளை பிடிச்சி எடுத்து இதுதான் உங்கள் அப்பா சாரி கேட்குற மெத்தட், ஸோ அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ட் பண்ண விடு, உங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் மனசு வந்து ஃப்ரீயாக இருக்கும், அவன் அடித்த அந்த கில்ட்டினஸ்லாம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவோ ஹீரோக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினும் தெரியாமல் முடிச்சிட்ருக்கா. அப்புறம் அவங்கள அவன் தனியாக லீவ் பண்ணுறானா, குக் பண்ண தெரியுமா அப்படின்லாம் கொஸ்டின் கேட்க நம்ம ஹீரோயினும் சத்தியமாக எனக்கு அவனை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாவை தெரியாமலே எப்படி டேட் பண்ணிகிட்டு இருக்க, ஒரு விஷயம் கூட அவனுக்கு தெரியாது அப்படின்னு உடனே நிஜமாவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஹீரோவை அவள் எப்படி அப்ரோச் பண்ணால் ஹீரோவை எவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படின்லாம் அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பாவோ நான் சாரி உனக்கு தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவர் என்னோட பெரிய மருமக நீ ஒர்க் பண்ணுற அதே கம்பெனியில் தான் பாஸ் தெரியுமா, நீங்கள் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணிருக்க போகிற, நீ சாதாரண எம்ப்ளாயி தானே, ஸோ பார்த்துருக்கவே முடியாது இல்லை அவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜினுவை போட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல ரொம்பவே ஆக்வர்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஜெல்லஸாகவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அவனுக்காக நிறைய பாக்ஸ் பாக்ஸாக ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீ தனியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால நீ இதெல்லாத்தையும் சூடு பண்ணி சாப்பிட்டு கொட்ட டயத்துக்கு சாப்பிட்ணும், இதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் சொல்லு, இன்னும் நிறைய ஃபுட் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல அவனும் ஒரு வழியாக வாங்கிக்கிட்டு தேங்க் பண்ணுறான். அப்போ அவங்க அம்மாவோ நீ அடுத்த தடவை வரப்போ என் பெரிய பொண்ணையும் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன், எங்கள் ஃபேமிலியை எல்லாரும் ஒன்றா வந்து உன்னை மீட் பண்ணுறோம், என் பொண்ணை டேட் பண்ணுறது நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு உள்ள வராங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவோ என்ன மனுஷன் அவன், எனக்கு சுத்தமாக அவனை பிடிக்கல, மூஞ்ச பாரு இஞ்சி தன்னை குரங்கு மாதிரி உம்மனை வச்சுருக்கான், சிரிக்க கூட தெரில, ஒன்னையும் என்னையும் மரியாதை கொடுத்து பேசினானா, வருங்கால மாமனார் மாமியாராச்சு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டுருக்காங்க. அதாவது ஹீரோயின் ஆல்ரெடி சொல்லிவிட்டு அவன் ரொம்ப ஷை டைப்னு சொல்லிட்டு அப்படின்லாம் அவங்க நம்ம ஹீரோயின் டேட் பண்ணுறதுனால நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜினுவோ இங்கே ஜின்னும் நம்ம சியோலாவும் இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மூக்கு நினச்சிக்கிட்டே இருக்கான். அவன் அங்கே இருக்கிறதே கண்டுக்காமல் இவங்க ரெண்டு பேரும் வேலையெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சியோலா வேலையில் பண்ணுற தப்பு எல்லாத்தையும் ஜின்னும் கரெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கான். அங்கே இருக்கிற ஜினுவோ இப்போ தான் அவன் கண்ணுக்கு தெரியறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜினோ பேச ஆரம்பிக்கிறப்ப கேட்குறான், நீ கண்ணுக்கு தெரியலங்கிறது தான் தெரியுது இல்லை, அப்புறம் எதுக்கு இன்னும் இங்கே உட்காந்துட்ருக்கோம், வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னோடனே அதெல்லாம் போக முடியாது, நான் கண்ணுக்கு தெரியறேனோ இல்லையோ நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் ரெண்டு பேர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல என் ஒய்ஃபை நான் எப்படி வச்சுருந்தேன் தெரியுமா, நீ என்ன நான் அவளுக்கு இந்த மாதிரி குப்பை அழுற வேலையெல்லாம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஜின்னும் அது எல்லாத்தையும் காதில் வாங்காமல் சியோலாவை பார்த்து உனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆகிடுச்சு அதனால் இதெல்லாம் விடு, நான் உனக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி தரட்டான்னு சொல்லி கேட்க ஜின்னும் உனக்கு தெரியாதா அவள் இந்த மாதிரி டயத்துலலாம் சாப்பிடவே மாட்டா அப்படின்னு சொல்கிறான். சியோலாவும் ஒரு பெரிய மெனு லிஸ்ட்டே வந்து ஜின் கிட்ட கொடுத்துட்டு இதெல்லாத்தையும் உன்னால் பண்ணித்தர முடியுமா இல்லை நம்ம வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ஜின்னை பார்த்து உனக்கு தான் எதுவும் தெரியல அப்படின்னு சொல்கிறான். அவளும் அதுக்குள்ளே ட்ராஷ் எல்லாம் கொண்டு போய் கொட்டுறதுக்காக போக ஜின்னும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பிடிச்சி இழுக்க குப்பை எல்லாம் அங்கேயே கொட்டிடுது. நம்ம சியோலாவும் ஜின்னும் சேர்ந்து பொறுமையாக அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கப்போ ஜின்னும் உனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு நான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் அதனால அது வரைக்கும் நீ ஒர்க் பண்ணாத ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவளை உட்கார வைக்கிறான். அவகிட்ட கொஞ்சம் கைண்டாக பேசிக்கிட்டு ஃபுட்டெல்லாம் கொண்டு கொடுக்க அவளும் அந்த ஃபுட்டெல்லாம் ரொம்பவே ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. என்னவோ வயிற்றுச்சல் தாங்காமல் என் டிரைவர் அங்கே கோல்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறான். சியோலாவும் உன் டிரைவரை நான் எப்பயோ அனுப்பி விட்டுட்டேன், எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு தெரியும், நான் டாக்ஸியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜினுவோ உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கே தெரியலையா, உங்கள் ரெண்டு பேரும் இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது தெரியுமா அப்படின்லாம் சொல்ல அதுக்கு ஜின்னும் இங்கே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வேண்டியதும் சரி ரொம்பவே லைஃப் ஹார்டராக இருக்கிறதும் சரி அது சியோலாவுக்கு தான், உனக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது, நீ ஏன் அவளோட நிலையிலேருந்து யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிற அப்படின்லாம் சொல்லி கேட்க அப்போ ஜின் என்ன சொல்கிறானா, நீ என்னெல்லாம் த்ரோ பண்ணுறியோ அது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ண தான் செய்வேன், சத்தியமாக எனக்கு வந்து சியோலா சொந்தமானவளாக்கிட்டா, நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் வந்து ஒரு நிலைக்கே வந்திருக்கோம், ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீ நடுவில் வரதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறான். அப்போ ஜினுவோ விடாமல் வந்து நம்ம சியோலா கிட்ட பேசிகிட்டே இருக்கான். அப்போ சியோலாவும் நீ தேவையில்லாத விஷயத்தில் தான் வந்துட்டு மூக்கிட நினைக்கிறேன், இங்கே எதுவுமே மாற போகிறதில்ல, ஸோ நீ இதில் மாற்றணும்னு எதுவும் நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேற கிளம்பி போக அவளை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஜினு எந்திரிக்கிறான். அப்போ ஜின் கொண்டு வர ஃபுட் எல்லாத்தையும் அவன் கீழே தள்ளியும் விட்டுடுறான். சியோலாவோட ரெஸ்பான்ஸை பார்க்குற ஜினுவோ உடனே போயிட்டு அவன் உடச்ச ஃபுட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கப்போ அவனுக்கு கையில் வந்து லைட்டாக அந்த செராமிக் பவுல் குத்திடுது. ஸோ சியோலாவோ பதறி போய் அவனை பார்த்துட்ருக்கா. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்ருக்க ஜின்னும் உள்ளே போய் ஒரு எமர்ஜென்சி கிட் எடுத்துகிட்டு வரான். அப்போ அவனும் சியோலா கிட்ட நீ விட நான் பேண்டேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சியோலாவோ அதுக்கப்புறம் தான் ஜினுவோட கையை பிடிச்சிக்கிட்டு பார்த்துட்டுல பேசிகிட்டு இருக்கிறதையே உணர்றா. உடனே அவளோ அங்கேருந்து எதுவுமே சொல்லாமல் வேலை கிளம்பி போயிட ஜினுவோட கையை இழுத்து வச்சு அவனை கட்டாயப்படுத்தி அவனுக்கு உண்டெல்லாம் வந்து ரேப் பண்ணி விடுறான் நம்ம ஜின். அதுக்கப்புறம் அவனும் நீ சாப்பிட்டுட்டு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜினுவோ ஆக்சுவலாக நாங்கள் டிவோர்ஸ் பண்ணாலும் சரி இல்லை 1000 தடவை பிரேக்கப் பண்ணாலும் சரி எனக்கு ஒரு அடிபட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என் ஒய்ஃப் பதறி போய் ஓடி வந்தால் தெரியுமா எல்லாத்தையும் மறந்து,
ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோ அவளுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு அவள் ஏற்றுக்க தான் மறக்கிறா அப்படின்னு தான் சொல்ல, அதுக்கு ஜின்னும் உனக்கே வெக்கமாக இல்லை நீ பண்ண திங்ஸ் எல்லாம் மறந்துட்டு இப்போ உன் ஒய்ஃப் ஒய்ஃப்னு பின்னாடி அலையிற, அப்போ என் தங்கச்சி நிலைமை என்னாச்சு, என் தங்கச்சியை யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிட்டியா, ஒரு வருஷமாக உனக்காக அவள் காத்துட்டு இருந்தா, ஒரு வருஷமாக சியோலாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, இப்போ நீ யாரை வந்து சூஸ் பண்ணுவேங்கிறது உன் மைண்டுக்கு யாரை தோணுதோ அப்போலாம் அவங்கக்கிட்ட மாற்றி மாற்றி போவியா, உனக்கு அசிங்கமாக இல்லையா இப்போ வந்து உன் ஒய்ஃப் வேணும்னு சொல்லி முன்னாடி வந்தது, அப்போ அதுக்கு முன்னாடி சியோலாவை எவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், ஆனால் ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்லியிருக்கேன், இனி என் லைஃப்பில் இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே ரொம்ப முக்கியமானவங்க, இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இப்போ நான் அவங்கள வந்து நீ ஹர்ட் பண்ணுறதை விடவே மாட்டேன், அதுக்காக உன்னை என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுறது கூட ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு ஜின் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அவங்க ஹீரோனோட வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஃபுட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து ஆசையாக ஹீட் பண்ணிகிட்ருக்கான் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு. அங்கே வர வேலைக்கார அம்மாவும் உனக்கு எதாவது சாப்பிட வேணா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அம்மா இதெல்லாம் எந்த ஹோட்டல்லேருந்து வாங்கினேன் சூப்பராக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கப்போ தான் அங்கே ஹீரோவோட அம்மா வராங்க. அப்பா அவங்களோ அந்த வேலைக்கார அம்மா சொல்கிறத கேட்டுட்டு, யார் உனக்கு இவ்வளோ அக்கறையாக ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, இது கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஃபுட் மாதிரி இல்லையே அப்படின்லாம் சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் போட்டு போட்டு வாங்க பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் வாய்வே திறக்காமல் இருக்கான். அப்போ அந்த வேலைக்கார அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் துணி துவைக்கிறப்ப பார்த்தா அவன் பாக்கெட்டில் ரெண்டு மூவி டிக்கெட்ஸ் இருந்தது, அவன் யாரோ ஒரு பொண்ணை பார்த்துட்ருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி ஏற்றி விட, அவங்க அம்மாவும் நீ அறியாத டேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவோ உடனே ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபுட்டெல்லாம் அப்படியே வாயில் ஃபுல்லாக அமுக்கிக்கிட்டே இருக்கான். இதெல்லாத்தையும் பார்க்குற அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக அவன் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டான், அவனோட ரெஸ்பாண்டை பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவனுக்காக ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவனோட ரூமுக்கு வர அந்த செக்ரட்டரியோ அவன்கிட்ட சியோலாவோட கார் கீயை கொடுத்து இந்த மாதிரி ரிசப்ஷனில் இதை கொடுக்க சொன்னாங்க, இந்த காரை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது நான் பார்த்துக்கிறேன், நீ இதை பற்றி வந்து யோசிக்க தேவையில்லை, உன்னோட வேலையை நீ போய் பாரு, ஆக்சுவலாக இன்னும் கொஞ்ச நாளில் நீ என்னோட அம்மா கிட்ட இருந்த அசிஸ்டன்ட் பொசிஷனுக்கே போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவளோ எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஜினுவோ நான் ரொம்பவே குரூயலாக இருக்க மாதிரி தான் உனக்கு தோணும், ஆனால் நம்ம ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்குற செக்ரட்டரியோ இல்லை எந்த டிஸ்டன்ஸும் இருந்திருக்கக்கூடாது, இது எல்லாமே நீயும் நானும் கன்வின்ஸ்டதுனால தான் வந்தது, அந்த ஆக்சிடென்ட்ல அன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா செத்து போயிருக்கணும், அப்போ கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஓடி போய் அவனை ஹக் பண்ணுறான். ஜினுவோ அப்படியே எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல் நின்றுட்டுருக்க அந்த சமயத்தில் தான் அவனோட அம்மாவும் உள்ளே என்டர் ஆகுறாங்க. அவங்களும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கணும்னா டோரை கொஞ்சம் லாக் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. செக்ரட்டரியோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்கள ரீச் பண்ணுறான். அப்போ அவளோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சியோலா அவளை மீட் பண்ணி அவங்க அண்ணனை பற்றியும் ஜின்னை பற்றியும் என்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிச்சிட்ருக்கா. நம்ம சியோலாவும் ஜின்னும் எதிர்த்தியாக ரோட் சைடில் மீட் பண்ண ஜின்னும் அவளோட கையை கோர்த்துக்கிறான். அவளோ ஐயோ யாராவது பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்ச நேரமாவது உன்னை பற்றி யோசி, அடுத்தவங்களை பற்றி பயப்படாத அப்படின்னு சொல்லி அவளை மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஜின்னுவோட மாமியாரோ உங்கள் அண்ணன் இப்படி இருக்கிறது வந்து ஒரு வகையில் நல்லது தான், அவன் தான் உனக்கு சொந்த அண்ணன் கிடையாது இல்லை, சும்மா கூட வளர்ந்த அண்ணன் தானே, அவனை நம்ம ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே செக்ரட்டரி சொல்ல, அவன் எவ்வளோக்கு எவ்வளோ சியோலாவோட க்ளோஸாக இருக்கானோ டேட் பண்ணட்டும் கல்யாணம் பண்ணட்டும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அப்போ தான் ஜினு நம்ம சைடு இருப்பான், ஜினு ஒன்றை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் சியோலாவை மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் ஜின். அவளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ஃபார்மஸ் மார்க்கெட் லோக்கலான மார்க்கெட்ஸில் அவள் வந்ததே கிடையாது. ஸோ அவளோ ஆனாலும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கா. இங்கே ஜினுக்கு அவனோட மாமனார் ஃபோன் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும், உன்னோட ஆஃபீஸ்க்கு வரலாமா, அவன் ஆஃபீஸையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜினுவும் நான் உங்களுக்கு கார் அனுப்புகிறேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிட்டு கார் அனுப்பி அவங்க வர வரைக்கும் அவனோட ஆஃபீஸ்க்கு வெளியில் வந்தே கூட்டிகிட்டு போய் ராஜ மரியாதை கொடுத்துட்ருக்கான். அப்போ ஆஃபீஸ்க்குள்ளே வர மாமனாரோ அந்த இடத்துல இருக்கிற நம்ம ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு உனக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு ஜின் கிட்ட சொல்லிவிட்டு அங்கே போய் நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டுங்கிற முறையில் ஹீரோவை மீட் பண்ணி பேசிட்ருக்காரு. அப்போது என்னோட மாப்பிளையை பார்க்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறவர், என் மாப்பிளையை பற்றி நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் தெரியுமா, இங்கே பாரு என் மாப்பிளையை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் இன்ட்ரோலாக கொடுத்துட்றாரு. அப்போ ஜினுவோ இது யார் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட ரெண்டாவது பொண்ணை இவன் தான் டேட் பண்ணிகிட்ருக்கான், வருங்காலம் மகன் வச்சுக்கோ ஏன் அப்படின்லாம் சொல்ல, ஜினுவோ உடனே நம்ம ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போய் பண்ணுறான். நீ ஏண்டா இதை என்கிட்ட சொல்லலை, என்னடா பிரச்சனை உனக்கு, ஏன்டா என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை பார்த்தாது, நீ வேறு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, இந்த விஷயம் சியோலாக்கோ இல்லை ஹீரோயினுக்கோ தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்கணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சத்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவனோட மாமனாரை வந்து மீட் பண்ணுறான். அப்போ அவனும் ஆஃபீஸ்லாம் சுற்றி பார்த்தீங்களா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறவன், நம்ம எல்லாரும் ஒன்றா ஃபேமிலியாக வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சியோலாவோட அப்பாவோ அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொலையே பண்ணிடுவாங்க, அவங்க அம்மா வேண்டாம் ஸோ நம்ம மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. வந்தவர் நம்ம ஹீரோயினுக்கும் கால் பண்ணி வர சொல்லிடுறாரு எதுவுமே சொல்லாமல். ஹீரோயினும் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஜினுவோட வேலை தான் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் அங்கே வரான். ஸோ அவனும் உள்ளே வந்த உடனே ஜினு கிட்டே போயிட்டு உனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, இதெல்லாம் ஒரு கேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி வால் வால்னு கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ சியோலாவோட அப்பாவோ நீ என்ன பேசிகிட்டு இருக்கோ, உன்னோட பாஸன் மரியாதை கொடுத்து
கொடுத்தியா, நான் தான் நீ சாதாரண எம்ப்ளாயி, உனக்கு உங்க பாஸோட அறிமுகம் கிடைச்சா உனக்கு வேலையில கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமேனு சொல்லி அவன்கிட்ட சொல்லி உன்னை வர வச்சேன். ஆனா நீ அவனுக்கு மரியாதை கொடுக்காம இப்படி கேவலமா பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன பார்க்க பிடிக்கலன்னா நீ வராம இருக்க வேண்டியதானே, எனக்கு மட்டும் உன்னை பிடிச்சதா இருக்கு, என் பொண்ணுக்காக தான் நான் உன்ன பொறுத்துட்டு இருக்கேன் அப்படின்ல கோவத்துல செம கத்து கத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, நீ எப்படி இங்க வந்த, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்ன நடக்குது, எதுக்கு எல்லாரும் மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்க, ஹீரோக்கும் அதுக்கப்புறம் தான் சுச்சுவேஷன் புரிய வர ஜீனோ கிட்ட சாரி கேட்டுட்டு அப்படியே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ரொம்பவே ஆக்வர்டா இருந்துட்டு இருக்கப்போ ஜீனோவும் என்ன சொல்றானா, ஹீரோவும் நானும் ரொம்பவே க்ளோஸ், எங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்காங்க, ஸோ சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்துருக்கோம், ஆனா 15 வயசுல இவன் அப்ராட் போய் படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அவனோட அப்பாவும் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த விஷயம் தெரியாததுனால தான் அவன் கிட்ட திட்டிட்டேன், நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸ்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. சியோலாவும் ஜீனோ சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒன்னா வந்துட்டு இருக்காங்க. அப்ப சியோலாவும் என் லைஃப்ல நான் இந்த மாதிரி வந்து டயர்டா இருந்ததே கிடையாது, ஒரு நாள் ஃபுல்லா ஷாப்பிங் பண்ணிருக்கேன், ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி கொடுத்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அவளை பார்த்துட்டு இருக்க ஜீனோ வந்து போன வருஷம் அவன் எப்படி இருந்தா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோ ரிச் அண்ட் ப்ராம்பஸா இருந்தவ இப்ப இப்படி மாறிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாவும் ப்ரௌடாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஜீனோவோ அவங்க ரெண்டு பேரையும் கார்ல டிராப் பண்றதுக்காக அப்பாவும் பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்பதான் அங்க சியோலாவும் ஜீனோ ஒன்னா போறதை பாக்குறவன் கார் நிறுத்தாத டிரைவர் கிட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் போக சொல்றாரு. அவங்க அப்பாவோ ஐயோ உங்க மாமியார் பார்த்துட்டா பிரச்சனை ஆகும், கார் நிறுத்து அப்படின்னு சொல்ல ஜீனோவோ இன்னும் கொஞ்சம் தூரத்துல போய் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சியோலாவும் நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நான் நிஜமாவே ரொம்ப மாறிட்டேன், என்னோட 7 வயசுல இருந்து எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃபியூச்சர் என்னன்னா யாராவது வந்து ரிச்சா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் லைஃப்ல வந்து எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும், அளவுக்கு அதிகமா பணம் இருக்கிறப்போ நான் சந்தோஷமா இருப்பேன்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த சில மாசங்களா வந்து எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கான பர்சனா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜீனோ வந்துட்டு சரி நம்ம இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா சொல்றான். நம்ம சியோலாவோ ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானாவே என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ணது உண்மைதான், ஆனா எனக்கு கொஞ்ச நாளா வந்து ஒரு மாதிரி தயக்கமாவே இருந்துட்டு இருக்கு, எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, இல்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சா வேற யாராவது என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா என்னால சத்தியமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜீனோ நீ இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம், யார் இப்ப அதை பத்தி யோசிக்கிறா, நம்ம அதை யோசிக்க வேண்டாம், போறப்ப போகலாம் அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல ஜீனோ அங்க அப்ரோச் பண்ணிட்டு கார்ல ஏறு அப்படின்னு சொல்றான். சியோலாவோ நான் எதுக்கு உங்க கார்ல வரணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். நான் ஒன்ன கூப்பிடல, இவனை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றவன் ஜீனை உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அப்ப கார்ல வரப்போ ரெண்டு பேருமே ரொம்ப வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சியோலாவோட நீ இன்னைக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஜீனோ க்வெஸ்சன் பண்ண, டேட்டிங் போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ண அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனும் என்ன சொல்றானா, இந்த மாதிரி சியோலாக்கு நீ தெரியாம எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எங்க பின்னாடி வர்றது திடீர் திடீர்னு வந்து முளைச்சு நிக்கிறதுலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்றான். ஜீனோவோ அதுக்கு பதிலா என்ன சொல்றானா, இன்னைக்கு நான் என் மாமனார் என் ஃபேமிலியோட டின்னருக்கு போயிருந்தா செம்ம ஃபன்னா இருந்துச்சு, என் மாமனாருக்கு பிடிச்சது என்ன மட்டும்தான், அதை நீ முழுசா தெரிஞ்சுக்கோ, என்னக்கா இருந்தாலும் என்னோட மாமனார் மாமியார் ஒன்னு அப்ரூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜின் என்ன சொல்றானா, அவங்க அப்ரூவ் பண்றாங்க பண்ணல, நான் இப்ப மேரேஜ் பண்ற ஐடியாவே இல்லை, என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், நானும் சுயோலாவும் முதல்ல லவ் பண்ணணும், நாங்கள் டேட் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். சுயோலாவோட அப்பாவும் தங்கச்சியும் சேர்ந்து ஜின்னும் நிறைய பணம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எங்க ஒழிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு போட்டோ ஃப்ரேமுக்கு பின்னாடி ஒழிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டா செம பிரச்சனை ஆயிடுமேனு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சுயோலாவும் ஒன்னா வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபுட்டு பேக்கிங் எல்லாம் பார்த்துட்டு, இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட் அஜய், எப்படி போனீங்க, யார் வந்து ஸ்பான்சர் பண்ணா அப்படின்லாம் சொல்லி கேட்க, அவங்க அப்பாவும் நான் தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கூடவே நம்ம ஹீரோயினையும் வந்து சேர்த்துக்கிறாரு. ஹீரோயினும் இல்லை ஜினு தான் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி மாட்டி விட்டுறான். ஸோ உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக அவர் சொல்லிட்டு அவங்க அம்மாவும் செம்ம கற்று கத்துறாங்க, இந்த ஃபுட்டு எல்லாத்தையும் நான் இப்போ குப்பையில் தூக்கி போட போகிறேன், அதே மாதிரியே இன்னொரு தடவை அவங்க கூட யாராவது பேசுனீங்கன்னா அவங்களே இந்த குடும்பத்தை விட்டே துரத்தி விட்டுருவேன் அப்படின்லாம் வான் கொடுக்குறாங்க. ஸோ சியோலாவும் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, இன்றைக்கி மார்க்கெட் போனேன், இந்த ட்ரெஸ்ஸில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினும் நீயா மார்க்கெட்டுக்கு போன அப்படின்லாம் சொல்லி க்வெஸ்சன் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவளும் சியோலாவை பார்த்து, ஆக்சுவலாக இப்போ எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, உனக்கு பாய் ஃப்ரெண்டா, யார் அவன் எப்படி இருப்பான் அப்படின்லாம் சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் அப்படியே கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வந்து லவ் பொங்க அவனை அப்படியே டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கான். சியோலாவும் சரி அவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனோட பேர் நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு சியோலாவோட ஃபேஸே அப்படியே மாறிடுது. நம்ம ஹீரோயினும் உனக்கு அவனை தெரியுமா, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். வீட்டில் அந்த செக்ரட்டரியோ ஜின் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அவன் வந்த உடனே, நீ யாரை வேணாலும் டேட் பண்ணு, ஆனால் அந்த பொம்பளையை மட்டும் டேட் பண்ணாத, எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல, அவன் என்னோட லவ்வருடைய எக்ஸ் ஒய்ஃப், ஸோ அவளை நீ டேட் பண்ணக்கூடாது, உங்கள் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு நான் எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவேன், ஸோ என்ன வந்துட்டு அவளுக்கு பதிலாக நீ விட்டுறதா நினைக்கிறல்ல அப்படின்லாம் சொல்லி கேட்க, நாங்கள் யாருமே உன்னை விடலை, உனக்காக தான் அப்பா நான் தம்பி எல்லாம் இருக்கோம் அப்படின்ன உடனே, இல்லை நம்ம எல்லாருமே வந்துட்டு பிளட் ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, ஸோ சும்மா வளர்ந்தோம், எல்லாம் ஒன்றா இருந்தோம், அப்பா கிட்ட உண்மையை சொல்லுனா கூட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ஒரு ஃபேக்கான ஃபேமிலிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா.
இருக்கா, அப்போ அங்கே வர அவங்க அப்பாவோ அவர் சொல்கிற அந்த டைலாக்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுறாரு. அங்கேருந்து அவர் கிளம்பி போகிறப்ப தான் அவளோ அவங்க அப்பா அங்கேருந்து லிசன் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறதையே பார்த்துட்டு உடனே பதறி போகிறா. ஸோ அவளோ ஐயோ அப்பா கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்ல ஜின்னும் அவளை திட்டிக்கிட்டே அங்கே போகிறான். ஸோ ரெண்டு பேரும் இப்படியே அவங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டே போக அவளோ அழுதுகிட்டே, அப்பா நான் அவனை கோவப்படுத்துறதுக்காக தான்ப்பா சொன்னேன், எதையுமே நான் மீன் பண்ணி சொல்லலைப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. அவங்க அப்பாவோ எதுவுமே சொல்லாமல் அவரோட ரூம்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிக்கிறாரு. ஹீரோயினும் ஹீரோவும் நைட் டயத்தில் சத்தமே போடாமல் யாருக்கும் தெரியாமல் ரொம்ப நேரம் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க. சியோலாவும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக வர அவங்க ரெண்டு பேரும் கால் பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுக்கப்புறமா அவங்க ரிலேஷன்ஷிப் இவ்வளோ சீரியஸாக இருக்கான்னு சொல்லி யோசிக்கிறா. அடுத்த நாள் அவள் நம்ம ஹீரோவை கால் பண்ணி மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்றான். ஹீரோவும் வரான். அப்போ அவளோ என் தங்கச்சியை டேட் பண்ணுறல்ல, ஸோ என் தங்கச்சியை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் தானே ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரானே அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் ஆமாம் எனக்கு எல்லாமே தெரியும், பல முறை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் பட் ஆனால் அவளை அவாய்ட் பண்ணிட்டேனால இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவையில என்ன சொல்கிறான்னா, நான் ஒருத்தி போதாதா இந்த குடும்பத்தில் வந்து வாக்கப்படுறதுக்கு, நாங்கள்லாம் லாய்க்கு இல்லை, நாங்கள் வந்து பர்ஃபெக்ட் மேட்ச் கிடையாதுன்னு சொல்லிட்டு, உனக்கு உங்கள் அம்மாவுக்கும் தெரியாது என் மாமியார்னால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி அது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு வார்த்தைகளும் இல்லை, இப்போ சொல்லி பிரயோஜனமும் கிடையாது, அப்படி ஒரு வாழ்க்கை என் தங்கச்சிக்கு கிடைக்கவே கூடாதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் நீ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன், என் தங்கச்சியோட சீக்கிரமாக பிரேக் பண்ணு. அவளோட ஹார்ட் பிரேக் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்புள்ளே ரொம்ப டீப்பராக போகிறதுக்குள்ளே அவளோட பிரேக்கப் பண்ணிவிடு, அதுதான் உனக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். இங்கே ஹீரோவோட வீட்டில் அவனோட அம்மாவோ அவங்க ரெண்டாவது பையனோட திங்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணிட்டு தான் நம்ம ஹீரோ கிட்ட சொன்னாங்கல்ல, ஆனால் எதையுமே த்ரோ பண்ணாமல் எல்லாத்தையும் வச்சுருந்து அந்த திங்ஸ் எல்லாம் தான் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட நினைவுகள்லாம் அவங்களுக்கு அப்போ வந்துட்டுருக்கு. அப்போ அவங்களுடைய சிஸ்டர் அங்கே பார்க்குறதுக்காக வர அவங்களோ சியோலாவை பற்றி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க அதாவது ஹீரோவோட அம்மாவோ நீ சியோலாவை டிவோர்ஸ் பண்ண வச்சதே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களோ உனக்கு ஒரு மருமகம் இருந்திருந்தா அப்புறம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் என்னோட பிசினஸ், என்னோட ஃபேமிலி விஷயத்தில் நீ இன்டர்ஃபியர் ஆகாத, உன் பையனை மட்டும் பாரு, ஆனால் உன் பையன் ரொம்ப நல்லவன், எந்த ஒரு பொண்ணையும் டேட் பண்ணாமல் இருக்கானே அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த வேலைக்காரமாவும் யார் சொன்ன அவன் யாரோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு தான் இருக்கான், அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு ட்ராப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கார்லாம் கூட வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே நிஜமாவா யார் அந்த பொண்ணு அப்படின்லாம் சொல்லி க்வெஸ்சன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவும் நானும் தெரிஞ்சு காசியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜினோவை மீட் பண்ணுற நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி சியோலாவை மீட் பண்ண அவளோ ஹீரோயின் கூட பிரேக்கப் பண்ண சொல்கிறா அப்படின்னு சொல்கிறான். சியோலாவை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவள் இந்த மாதிரி தான் சொல்லுவான் நான் எதிர்பார்த்தேன், நான் அதுதானே நான் உங்ககிட்ட சொன்னேன், கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே காம்ப்ளிகேஷன்ஸ் தான் கொண்டு வரும், ஸோ நீ இப்போ சியோலா கிட்ட என்ன ஆன்சர் பண்ண அப்படின்னோடனே நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன், நான் அப்படி பிரேக்கப் பண்ணிட்டு என்னால் தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜீனுவோ இல்லை சியோலாவோட பிரேக்கப் பண்ணுறதை ஏற்றுக்க முடியாது, ஆனால் எங்கள் நிலைமையும் உங்கள் நிலைமையும் வேறு இல்லையா, ஸோ உன்னால் கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஹீரோயின் ஒர்க் பண்ணுற இடத்துக்கே போகிறான். ஹீரோயினும் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் இனிமேல் என் பக்கத்திலே வராத, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, எனக்கு ஒன்று பிடிச்ச காலெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அப்படியே ஷாக்டாக நிற்கிறான். இதோட இந்த பார்ட் முடியுது.